நேர்களுக்கு வணக்கம். இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். பிரித்தானிய கவுன்சில் தேர்தல் 18 வயதுடைய இளம்பெண் வெற்றி. பிரித்தானியாவில் நடைபெற்ற கவுன்சில் தேர்தலில் கேரளாவைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் வெற்றி பெற்றுள்ளார். அலினாடம் ஆதித்யான்ற பெண் கன்சர்வேட்டிவ் கட்சிக்காக தெற்கு கிளவுஸ்டர் ஷயரில் உள்ள பிராட்லி ஸ்டோக் தொகுதியில் போட்டியிட்டு இந்த வெற்றியினை பெற்றுள்ளார். பிரான்சில் நடைமுறைக்கு வரும் முக்கிய தடை. பிரான்சில் தோட்டங்களில் உள்ள நீச்சல் குளங்களின் விற்பனை தடை செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் மேற்கு பகுதியில் நிலவும் கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக இந்த தடை விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாலியில் அவசர கால நிலை அறிவிப்பு. இத்தாலியில் படகு மூலம் அதிக அளவு புலம்பெயர்ந்தோர் தரையிறங்குவதால் இத்தாலி அவசர கால நிலையினை அறிவித்துள்ளது. உள்துறை அமைச்சக புள்ளிவிவரங்களின்படி 2023 தொடக்கத்திலிருந்து 42,000 அதிகமானோர் இத்தாலியின் கடற்கரையினை வந்தடைந்துள்ளதாகவும் இது 4 மடங்கு அதிகரிப்பு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் வணிகத்துக்கான மின்சார இழப்பீட்டுக்கு தயாராகும் ஸ்வீடன். ஸ்வீடனின் அரசாங்கம் அதிக மின்விலையால் பாதிக்கப்பட்ட வணிகங்களுக்கான இழப்பீட்டுத் தொகுப்பை இறுதி செய்துள்ளது. நேற்று நடந்த கூட்டத்தில் இழப்பீட்டுக்கான அரசாங்க உத்தரவை அரசாங்கம் இறுதி செய்துள்ளது. அதாவது மே 30 முதல் பணத்தை பெற வணிகங்கள் ஸ்வீடன் வரி ஏஜென்சிக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நோர்வே அரசரும் ராணியும் டென்மார்க் வருகை. நோர்வே அரசர் ஹரால்ட் மற்றும் ராணி சோன்ஜா ஆகியோர் ஜூன் மாதம் டென்மார்க்குக்கு வருகை தரவுள்ளதாக ஆஸ்லோவில் உள்ள அரச அரண்மனை நேற்று உறுதி செய்துள்ளது. இந்த ஜோடி ஜூன் 15 நோச் என்ற அரச கப்பலில் வந்து சேரும். அங்கு அவர்கள் ராணி மேக்ரேட்டில் வரவேற்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இரு நோர்டிக் நாடுகளுக்கிடையே வணிகம் மற்றும் பசுமையான கூட்டாண்மைகளை ஊக்குவிக்கும் நிகழ்வுகள் இந்த விஜயத்தின் நிகழ்ச்சி நிரலில் இடம்பெறும் என்றும் அறிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேற்குலக நாடுகளின் பிணை கைதியாக சிக்கியுள்ள உக்ரைன் புட்டின் பகிரங்க அறிவிப்பு. உக்ரைன் மேற்கத்திய நாடுகளின் பிணை கைதியாக மாறியுள்ளதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உள்ள செஞ்ச் அதுக்கத்தில் ஆண்டுதோறும் நடக்கும் வெற்றி தின அணிவகுப்பில் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அமைதியான எதிர்காலத்தையே ரஷ்யா விரும்புவதாகவும் தம்மை அழிப்பதே எதிரிகளின் நோக்கமாக உள்ளதாகவும் புட்டின் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் ஆயுத உதவி உக்ரைனுக்கு ஏற்படவுள்ள சிக்கல். ரஷ்யாவுக்கு எதிராக போரிட்டு வரும் உக்ரைன் நாட்டுக்கு ஆயுத உதவிகளை தொடர்ந்து அளித்து வரும் அமெரிக்கா தற்போது அதே அவசர கால உதவியாக தாய்வானுக்கு ஆயுதங்களை அனுப்ப முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் 2023 நிதிநிலை அறிக்கையின் ஒரு பகுதியாக தாய்வானுக்கு $1 பில்லியன் மதிப்புள்ள ஆயுத உதவிகளை அளிக்க காங்கிரஸ் அங்கீகரித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவில் காட்டுத்தீயில் சிக்கிய 4 நேர்ந்த சோகம். ரஷ்யாவின் உரால் மலைப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளது. ரஷ்யாவின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள கோர்கானில் பரவிய காட்டுத்தீயால் 100 வீடுகள் மற்றும் கடைகள் சேதமடைந்தன. இந்நிலையில் வெத்லோ பகுதியில் 54,000 பரப்பளவில் அரிய வகை மரங்கள் செடிகொடிகள் தீக்கிரையாகியுள்ளன. சுவிஸில் அடகு கடன் வட்டி வீதம் உயர்வு. சுவிட்சர்லாந்தின் அடகு கடன் வட்டி வீதம் ஆண்டிறுதி பகுதியில் மேலும் உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 5 நிலையான வட்டி வீதம் 3.25 உயரும் என்றும் 10 கால நிலையான வட்டி வீதம் 3.3 உயரும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அடகு கடன் வட்டி வீதம் ரியல் ஸ்டேட் சந்தை மற்றும் வீட்டு வாடகை சந்தை என்பனவற்றின் நேரடி தாக்கத்தை செலுத்தும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மீண்டும் பயிற்சிக்கு திரும்பிய மெஸ்ஸி. 2 காலத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த PSG கழக வீரர் மெஸ்ஸி நேற்று முதல் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார். அனுமதியற்ற பயணமாக சவுதி அரேபியாவுக்கு பயணம் மேற்கொண்ட குற்றத்துக்காக மெஸ்ஸிக்கு 2 போட்டி தடை விதிக்கப்பட்டதை அடுத்து மெஸ்ஸி காணொலியொன்றின் மூலம் PSG கழகத்திடம் மன்னிப்பு கோரியிருந்தார். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை முதல் அவர் தனது பயிற்சிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கோல்டன் விசா திட்டத்தை நிறுத்த ஸ்பெயின் முடிவு. கோல்டன் விசா திட்டத்தை ரத்து செய்யும் அடுத்த ஐரோப்பிய நாடாக ஸ்பெயின் மாறக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடாத்தும் இடதுசாரி கட்சியின் முன்மொழிவை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது.
கோல்டன் விசா திட்டத்தை நிறுத்தும் சமூக பாதுகாப்பு அமைச்சகத்துடன் பூர்வாங்க ஒப்பந்தத்தை எட்டியுள்ளதாகவும் ஸ்பெயினின் மாஸ்பைஸ் கட்சியின் தலைவர் இங்கியோ எரோ ஜோன் திங்களன்று செய்தியாளர்களிடம் உறுதிப்படுத்தியுள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகளையாவும் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளைய செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.